മൂന്നാറിൽ വീണ്ടും പുലിയുടെ ആക്രമണം. മൂന്നാർ സൈലന്റ് വാലിയിൽ പുലിയുടെ ആക്രമണത്തിൽ പശു ചത്തു. കഴിഞ്ഞ ഒരാഴ്ചയ്ക്കുള്ളിൽ നാല് പശുക്കളാണ് പുലിയുടെ ആക്രമണത്തിൽ നഷ്ടമായതെന്ന് സൈലന്റ് വാലി എസ്റ്റേറ്റിലെ തൊഴിലാളികൾ. ഉപജീവന മാർഗമായ കന്നുകാലികളെ പുലിയും കടുവയും എല്ലാം കൊന്നൊടുക്കുന്നത് മൂന്നാർ തോട്ടം മേഖലയിൽ പതിവാകുകയാണ്. നൂറിലേറെ പശുക്കൾ പുലിയുടെയും കടുവയുടെയും ആക്രമണത്തിൽ ചത്തിട്ടുണ്ട്. കഴിഞ്ഞ ഒരാഴ്ചയ്ക്കുള്ളിൽ സൈലന്റ് വാലി എസ്റ്റേറ്റിലെ തൊഴിലാളികൾക്ക് നഷ്ടമായത് നാല് കന്നുകാലികളെയാണ്. സൈലന്റ് വാലി എസ്റ്റേറ്റിലെ രണ്ടാമത്തെ ഡിവിഷനിലെ തൊഴിലാളിയായ രാജിയുടെ പശുവിനെയാണ് ഒടുവിൽ പുലി ആക്രമിച്ചത്. മേയാൻ വിട്ട പശു വൈകുന്നേരം വീട്ടിലേക്ക് എത്താത്തതിനെ തുടർന്ന് നടത്തിയ തെരച്ചിലിലാണ് സമീപത്തെ പൊന്തക്കാട്ടിൽ ചത്ത നിലയിൽ കണ്ടെത്തിയത്. സൈൽവെളി പൊതുമക്കൾ സാർബില് இந்த வார்டோட மெம்பரை பேசுகிறேன். அதாவது சைல்வெளியில் இந்த வாரத்தில் மட்டும் நாலு மாடை புலி அடிச்சிருச்சு. நாங்கள் ஃபாரஸ்ட்டுக்கு ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோம். கொடுத்த பிறகு கூட இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இது வரைக்கும் மூணாவில் 154 மாடு என்னமோ சொல்கிறாங்க. இது சேர்த்து 155வது மாடு. இது சைல்வெளி ரெண்டாவது டிவிஷன் ராஜா அப்படின்னு சொல்லக்கூடியோட ஒரு மாடு. நேற்றுக்கு சாயந்தரமாக இங்கே வந்த மாடை புலி அடிச்சிருச்சு. இது டெய்லி மாதம் அந்த பால் வந்து 15 லிட்டர் தரக்கூடிய ஒரு மாடு. அவர் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு இதை வச்சு தான் அவர் படிக்க வச்சுட்டு இருக்காரு. ஏன்னா பொதுவாக சைல்வெளி மக்களுக்கு வேறு வருமானமே கிடையாது. ரெண்டு வருமானம் தான், ஒன்று விவசாயம், இன்னொன்று மாடு வளர்க்குறது. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ யாரும் விவசாயம் பண்ணுறதில்லை. ஏன்னா யானை வந்து என்ன விவசாயம் பண்ணாலும் மரதனாலே சாப்பிட்டு போயிடுது. அப்போ இந்த மாடை வச்சு தான் இங்கே உள்ள வாழ்வாதாரமே நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த புலியை வந்து தயவுசெய்து ஃபாரஸ்ட்டில் யார் இறங்கி பிடிக்கலைன்னு சொன்னால் நாங்கள் பொதுமக்கள்லாம் சேர்ந்து அடுத்த ஒரு மாடு எங்களுடைய மாடுகள் எங்கள் எஸ்டேட் மாடு ஏதாவது புலியை அடிச்சிச்சுன்னா அந்த மாடை கொண்டு வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸுக்கு முன்னால் போட்டு ஒரு பெரிய போராட்டத்தை மூணு யூனியன்காரங்களும் சேர்ந்து பண்ணுவோம். இது சாதாரண ஒரு போராட்டமாக இருக்காது, அந்த போராட்டம் ஒரு நூதன போராட்டமாக இருக்கும். வனப்பகுப்பு புலியை பிடிக்கா நடபடி சீகரிச்சில்லெகில் சக்தமாக பிரதிஷேத சமரங்கள் சங்கடிப்பிக்க ஒருங்குகையான தோட்டம் மேகலிலே தொழிலாளிகள். சிட்டி விஷன், மூணார்.